வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிற ஹரிஸ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, பிளாக் க்ளோவர் சீசன் 1 எபிசோட் 29. இந்த எபிசோட் வந்து ஒரு சாதாரணமான எபிசோடு மாதிரி இல்லாமல், இது வந்து ஆஸ்டாவும் யூனோவோ எந்த அளவுக்கு தங்களோட பாதையை கடந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டுற மாதிரி இந்த எபிசோடு இருக்கும். அதாவது அதனால் இந்த எபிசோடோட லென்த் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இது அவ்வளோவுக்கு எதுவுமே நான் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளிப் கட் பண்ணிட்டேன். இன்னும் உங்களுக்கு இந்த கிளிப்பு வேணும்னா சொல்லுங்கள், நான் மறுபடியும் ரீ அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உட்பட. சரி, வளவளவு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேயே எபிசோட் 2லேயோ இல்லை 3லேயோ ஒரு பெரிய அரக்கை வந்து ஹேஜ் வில்லேஜ் பிடிச்சி அடிச்சிட்ருப்பான் பார்த்தீங்களா. அந்த அரக்கனை வந்து ஒரே ஒருத்தர் வந்து காப்பாற்றிருப்பார். அவர் தான் இப்போ வந்து விசர்ட் கிங்காக லெஜெண்ட் ஆகியிருப்பார். அவர் இறந்ததுக்கப்புறம் 28வது விசர்ட் கிங்காக ஜூலியஸ் நோவோக்ரோனை வந்து தலைமை ஏற்கிறாரு. அதற்கான தலைமை ஏற்பு விழாதான் இப்போ நடந்துகிட்ருக்கோம். இப்போ ஜூலியஸ் நோவோக்ரோனோவுக்கு கீழே 9 விசார்ட் கேப்டன்ஸ் எல்லாருமே வேலை செஞ்சிட்ருப்பாங்க. மேபி இந்த எபிசோடு வந்து ஒரு புது எபிசோடாக கூட இருக்கலாம். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கேப்டன் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. எனக்கு புதுசாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது, உங்களுக்கு எதாவது அப்படி தெரியலன்னா கீழே எதாவது கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஆஸ்தா வந்து 2230 அப்படின்னு விடாமல் ட்ரைனிங் எடுத்துகிட்டே இருக்காப்புல. நான் யாருமே ட்ரெயின் ஆகாத அளவுக்கு நான் இப்போ ட்ரெயின் பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காரு. இது சொன்ன மாதிரி இது எல்லாமே ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் நடக்கிறது தான். இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த மேஜிக் கோட்டையில் வந்து லில்லியும் ஃபாதரும் அங்கே இருக்கிற மாஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறது ஒரு ரியல் டைம் நடக்குது, அதாவது நிஜ வாழ்க்கையில் நடக்குது. நிஜமலுமே ஆஸ்தாவும் யூனோவும் எங்கள் வில்லேஜுக்கு பெருமை சேர்க்குறாங்க அப்படின்னு மூக்கு செலிகளுக்கு பேசிகிட்டு இருக்காப்புல. ஃப்ளாஷ்பேக் வருது, ரெண்டு சின்ன பசங்களே என் கைக்கு கிட்டே வந்தாருங்க, இப்போ என் கையை தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டேங்க அப்படின்னு லில்லி கொடுத்த கர்ச்சீஃபையும் மூக்கு செலி சிந்திக்கிட்டு இந்தாங்க இது உங்களுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு திரும்ப லில்லிகிட்டே கொடுக்குறாங்க. இல்லை இல்லை பரவாயில்ல, நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. திடீர்னு அந்த மாஸ்டர் வந்து தன்னோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆஸ்தாவுக்கு எப்படி கிரிமியர் கிடைக்கல, யூனோவுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்தா ட்ரைனிங் பண்ண அந்த ஜூஸ் எடுத்து குடிச்சிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் ஆஸ்தாவும் அதை அந்த கனவு பற்றி நினச்சி பார்த்துட்ருக்காரு, இவருக்கு எப்படி கிரிமியர் கிடச்சிது அப்படின்னு. இவருக்கு இந்த ஃபைவ் கிளவர் கிரிமியர் கிடச்சிருக்கும்ல, அந்த கிரிமியர் நினச்சி ஃபாதரும் லில்லியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே இங்கே யாரோ ஒருத்தர் வந்து டைரியில் பார்த்துட்ருக்காரு. யாருன்னா பிளாக் கார்டன். ஸோ இவருக்கு பேர் பிளாக் கார்டன் அப்படின்னு நான் சொல்லிகிட்ருக்கிறேன், நீங்கள் அதிலேயே மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த அவர் ஆஸ்தாவை பற்றி ஒவ்வொரு இன்ச்சுமே அவர் டைரியில் எழுதி வச்சிருக்காரு. ஆஸ்தா வந்து மேஜிக் நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்து சேர்ந்தது, பூகாவை போட்டு அடித்தது, எல்லாத்தையுமே ஆச்சரியமாக எல்லோரும் பார்த்துட்ருக்குறாங்க. ஆஸ்தா சந்தப்பட்ட விதம் கார்டனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. கேப்டன் யாமி அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் கொடுப்பார் பார்த்தீங்கல்ல, நீ என்ன முன்னாடி வச்சுக்கிட்டே நீ பிளா விசிட் கிங் ஆகணும்னு சொல்லுவியா அப்படின்னு அவரெல்லாம் சிரிச்சிட்ருப்பார். அது எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்ருக்காங்க. நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலி ஆகிட்டோம். அப்போ ஆஸ்தாவோட அந்த இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கானே, அவன் கூட எல்லா மேஜிக் நீட்டாக அவனை செலக்ட் பண்ணாங்களே, அவன் ஆஸ்தா ஃப்ரெண்டுனா அப்போ எனக்கும் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா பிளாக் புல்ஸில் சேர்ந்துருந்து என்னென்ன வேலை பண்ணார், அவங்கெல்லாம் யாருக்காக டெடிக்கேட் பண்ணிவிட்டு அவரோட வேலை இப்படி செஞ்சிட்ருக்காருன்னு எல்லாத்தையுமே பிளாக் கார்டன் பார்த்துட்ருக்காப்புல. இந்த பீஸ்ட்டுக்கு சாப்பாடு கொடுத்தது, நாங்கள் அங்கே ஒன்றா சேர்ந்த ஹாட் டப்பில் குளித்தது, எல்லாமே நான் அவனை நோட் பண்ண போகிற பாரு அப்படின்னு ஒரு கொடூரமான முறையில் சிரிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா நோயில் வந்து சரியான டென்ஷனில் உட்காந்து ஏதோ ஏதோ ஒன்று டேபிளில் வந்து உட்காந்துட்டு யோசிச்சுட்ருக்குறாங்க. நாங்கள் சைஹா வில்லேஜ்லேருந்தே நான் ஆஸ்தாவை பார்த்துட்ருக்குறேன், அவன் அங்கே இருக்கிற டீமன்ஸை எல்லாருமே அடித்ததோடு சரி, அங்கே இருக்கிற பிரச்சனை எல்லாமே தீர்த்தது சரி, எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் உண்மையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்தவன் தான், ஆனால் சும்மா நொய் நொயின்னு கத்திகிட்டே இருக்கானே. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் நான் எதுக்கு இதை பற்றியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் பயப்படுறாங்க. இருந்தாலும் அன்றைக்கி டஞ்சனில் நாங்கள் எல்லாருமே சண்டை போட்டது, அவன் வந்து அந்த மார்ஸை அடித்தது, அவன் காயப்பட்டது எனக்கு ரொம்பவே பயமாயிருச்சு, அவன் இறந்துருவானே நான் பயந்துட்டேன். இருந்தாலும் அவன் அப்படியே உயிர் தெழுந்து வந்துட்டான். அப்புறம் அவன் அந்த பொண்ணு ரெபேக்கா கிட்ட பேசினது, அங்கே தனியாக நின்று அவள் கூட அவங்களோட ஹோம் டவுனுக்கு கூப்பிட்டானே, அது எல்லாமே எனக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. ஆனாலும் அவன் அவனுக்கு யாரையோ பிடிச்சிக்கணும்னு சொன்னான்ல நம்ம டீம்லேயே, அவனுக்கு என்னை பிடிச்சாலும் எனக்கு அதில் எந்த பிரச்சனையுமே இல்லையே அப்படின்னு கிளாஸை போட்டு தடவிட்டு இருக்கிறாங்க. நேரோகிட்ட பேசிட்டு யாருக்கு எதனால பிரச்சனை அப்படின்னு ஆஸ்தா வந்து கேட்குறாரு. அடப்பாவி நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்கும்போது, நான் இப்போ தான் ட்ரைனிங் முடிச்சுட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. நோயில் வந்து அவங்களோட சத்தி யூஸ் பண்ணி ஆஸ்தாவை வாரி வானத்தில் தூக்கி போட்டுட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸும் அவங்கள எல்லாருமே பார்த்துட்டுருக்காங்க. கிளாஸ்க்கு இன்னொரு மிஷினாட்டு வருது, இது வந்து ஒரு சிம்பிள் மிஷின் மாதிரி தான். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா யூனோ மிமசோவுக்கு ரெண்டு பேருமே இவர் ரொம்ப கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கிளாஸ் இப்போ நீங்கள் எங்களை ரொம்பவே கேர் பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க. சரி இந்த வண்டியில் வந்து ஏறுங்க அப்படிங்கிறாங்க. இந்த வண்டியில் நாங்கள் எப்படி போகிறது, நாங்கள் இங்கெல்லாம் போக முடியும்னு சொல்லிட்டு அவங்க ரூல்ஸை மீறி யூனோ வந்து அங்கே இருக்கிற ப்ரூம் ஸ்டிக்கில் பறந்துட்டாரு. நீங்கள் என்னையை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். எனக்காக இங்கெல்லாம் பொறுமையாக இருக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நான் ஆஸ்தாவை எப்படியாவது முன்னேறியாகணும். இருந்தாலும் ஆஸ்தா நான் அப்படி முன்னேறதுக்கு காரணமே நீ தான்,
அன்றைக்கி நீ என்னை காப்பாற்ற மறந்துருந்தா நான் இப்போ வரைக்கும் எந்திரிச்சிருக்க மாட்டேன், அதுவும் இல்லாமல் இவ்வளோ சக்தி வந்தவனா ஆயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. ஸோ இந்த எபிசோடை வந்து ஒரு ஃபேர்வெல் எபிசோடு மாதிரி, ஒரு ஃபில்லர் மாதிரி தான். இந்த எபிசோடோட ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வேணும்னா ரீ அப்லோடு பண்ணுறேன் ஃபுல் வீடியோ போட்டு. ஃபுல் வீடியோவே இருந்தால் நீங்கள் பார்த்த பார்த்த ஒவ்வொரு எபிசோடு, தேர்ட் எபிசோடு, ஃபிஃப்த் எபிசோடு, ஒவ்வொரு எபிசோடுமே இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ரீகேப் தான் இந்த எபிசோடு ஆக கிரியேட் ஆகிருக்குது. ஸோ இந்த வீடியோ நிறைய லைக் பண்ணுங்கள், அப்போ தான் அல்காரிதம் படி எல்லாருக்குமே ஷேர் ஆகும். உங்களை புது வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென்ஸ், பாய் ஃப்ரம் ஹரிஸ் வாய்ஸ்.